மீனா கல்லடா மீனுடா எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு தரமான சம்பவம் மக்களே, பைலட் மீன் அரை கிலோ முக்கா கிலோ அந்த ரேஞ்சில் வந்து ஏகப்பட்ட மீன் வந்து மாட்டிடுச்சு. நீங்கள் வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மக்களே, நம்ம சேனலில் ஃபிஷிங் வீடியோ, ஃபிஷிங் சம்மந்தமான எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மக்களே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கவலை வெளில எடுத்துரு, இந்த கவலை கூட தண்ணியில் ஊற வச்ச அரிசியை வந்து கொண்டு வந்துருக்கான் மக்களே. கவரில் போட்டு கொண்டு வந்தாச்சு. இந்த அரிசியை வந்து இந்த இடத்துல வந்து தூவி விட்டோமா, அந்த இடத்துல வந்து மீன் வந்து குவியும். அந்த மீனை வந்து நம்ம எர்த்துவாமல் போட்டு வந்து பிடிக்க போகிறோம் மக்களே. இப்போ பாருங்கள் ஐஸை வந்து எப்படி தூக்கி போகிறாரு பாருங்கள். சூர்யா பிரதர் அப்படியே போட்டு உள்ளே அப்படியே எப்படி போகுது பார்த்தீங்களா, வெள்ளை வெள்ளையேன்னு உள்ளே போயிட்டு நிற்கும். அப்போ வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து புழுவை போட்டு மீனை வந்து பிடிக்க போகிறோம். பாருங்கள் மக்களே, ஏகப்பட்ட மீன் வந்து மாட்டிருச்சு. குட் சைஸ்லாம் மாட்டுச்சு, அரை கிலோவுக்கு மேலே, அரை கிலோ கிட்ட எல்லாமே அப்படி தான் மீன்லாம் மாட்டுச்சு. நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் மக்களே. நம்ம சேனலில் ஃபிஷிங் வீடியோ, ஃபிஷிங் சம்மந்தமான எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் விரும்பிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மக்களே. போதும், ஏன்னா பேலன்ஸ் அப்புறம் வச்சுக்கலாம். சூப்பராக போகுது தண்ணி. உன் லைன் ஃபார்ட்டி எம்எம் அடாது, ஃபார்ட்டியா தேர்ட்டியா? அது நீல நீ போட்டிருக்குதுடா, தேர்ட்டி தான். ஃபார்ட்டியா நூல் வச்சுக்கிறேன். போங்கப்பா, என்னப்பா நீங்கள் நல்லா கவர் பண்ணும்பா. எத்தனை வர நெக்ஸ்ட் டைம் எத்தனை வர? இப்போ பேக்கெல்லாம் எடுத்துன்னு வரல. சீன் போடுவா, எத்தனை கிலோ பிடிச்சிருங்க பிடிச்சிருக்கேன்னு. மக்களே, எப்படியா நான் மீன் பிடிக்கிறது வந்து கவர் பண்ணியாச்சு மக்களே. மற்றவங்க பிடிக்கிறதுனா வந்து அழகாக கவர் பண்ணி கொடுக்குறேன். நான் மீன் பிடிக்கும்போது மட்டும் கவர் பண்ணுங்க சொன்னால் யாரும் கவர் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் நான் வற்புறுத்தி தீபக் பிரதர் தான் இந்த வீடியோ வந்து கவர் பண்ணார். எப்படியோ வந்து பிடிச்சாச்சு மீன். இதுக்கு முன்னாடி டெலிஸ்கோபிக் ராட்ல வந்து ரெண்டு பிடிச்சேன், போல்ரால் வந்து ரெண்டு மீன் பிடிச்சேன். அதெல்லாம் கவர் பண்ண முடியல மக்களே. போல்ராட்ல ஊக்க ஆகிடுச்சு பாருங்க, 200 கிராம்ஸில் இருக்க மீன் தான் அப்படியே செம்மையாக பெண்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் கவர் பண்ணி காமிக்கிறேன் மக்களே.
தூக்குடா, ஏத்துறா ஏத்துறா, எதுவும் ஆகாது, ஏத்துறா. ஓம் மாறா ஓம் மாறா போறேன். அடி லாங்கில் போடுறோம், எத்தனை சைஸ் எடுக்கும் ஜெயண்டா பீரா? அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், மீனை கொஞ்சம் இதுவாக பிடிச்சிடலாம். இதே சைஸ் தானே? இது சின்னதுரா, உங்கள்கிட்ட இருந்து வரேன். அந்த ஆள் கல்யாணம் அந்த ஆள் அச்சத்தை பார்த்தா நான் மூணு தச்சு இதுமாரி மூணு சைஸ் ஒன்றா செஞ்சு போட்டு பொறுமையா சமசைப்பா சொல்லிக்கிறான்பா. ஏன் இப்படி தொங்கிட்டு இருக்காரு பிரதர்னா, மீனோட வாயில் வந்து ஊக்கு வந்து மேலோட்டமாக தான் இருக்குது. இதுக்கும் தண்ணிக்கும் பார்த்தா 5 அடி வந்து நீளம் இருக்கும். நம்ம வந்து டக்குன்னா அப்படியே இழுத்தமாக அந்த உராசிக்கிட்டு வருமா, மீன் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இந்த மீனும் எப்படியா 3/4 கிலோ இருக்க சைஸில் இருக்க மீன், அப்படியே அவர் தொங்கிட்டே நானும் துணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அந்த மீன் வந்து பக்குவமாக அப்படியே பிடிச்சி மேலே கொண்டு வந்து ஊக்கு வந்து ரிமூவ் பண்ண, மேலே வந்து பார்த்தோன்னு பாருங்கள் மக்களை, அதாவது ரக்கெல்லாம் எப்படி இருக்கும் சொல்லு. ஏன் துணியை யூஸ் பண்ணுறாங்கன்னா, துணி இல்லாமல் நம்ம வந்து பிடிச்சமா கையில் பட்டுதுன்னா பாலமாலமாக போகணும், நூலில் வந்து கையை அறுத்தாக மாதிரி அவ்வளோ, அதை காத்தடி விட்டால் நூலில் கை கட்டாகாமே அந்த அளவுக்கு இருக்கும் மக்கள். ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்குது, நான் பட்டிருக்கேன் இதில். எப்படி இருக்குது பாருங்கள் அதோட நூல். சூப்பர் தான். ஆனால் நீங்கள் வந்துடுவ ரக்கே போடுற, அதுக்கு எப்போ கேட்டு போகிறேன். ஓகே கேட்டுங்க கேட்டுங்க. லா ஏ மொனையில் தானே இருக்கே, பதுக்கி வச்சு பார்த்தா. அந்த விதவை தட்டின்னு இருப்பீங்க பின்னாடி, பின்னாடி அந்த இது எடுக்கிறியா சிப்பத்தா? சூரிய காலடி நான் கேமரா எடுக்க முடியாது, பார்க்குறேன் வீடியோ. ஐயா ஏ மொனையில் இருக்குது, எகிரிடம் பார்த்துங்க. இந்த பக்கம் சூப்பராக இருக்கு பா, அதை விட போடு லைஸ் போகலாம் போடலாம். ஏய் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கடா மீனை, நல்லா பிரி நல்லா மீன் அப்படியே ரிவர்ஸில் விடாடா. நான் போடுறாரு அவர் நினைக்கிறேன்.
இதடா வாங்கினேன் ஸ்னேக் எடுக்க வைட்டால ராட் இத ஏன் இதை வாங்கினேன் அவசரம் கஷ்டம் நான் முடிவேன் சிக்கத்தை எடுங்க எடுங்க அவர் அப்படியே தூங்க வைக்கிறேன் கொஞ்சம் ஏய் ஏய் படி மோட்டர் வச்சு என்ன பண்ணுறியா எங்க அவன் தூங்க மாட்டானே வாங்கடா ஏய் சம சைஸ் எத்தனை எத்தனை கூட படுக்க ரிமூவ் பண்ணு ரெண்டு பேரும் ரிமூவ் பண்ணி போடு பையில குட்டி குட்டி மீனு மீனு ஐ கம்முன்னுடா அப்படியே இருப்பா அப்படியே இருப்பா இருண்டா பூனை சாருண்டா நீங்க எடுக்கலாம் எடுக்கலாம் மிஸ்டர் தீபக் தீபக் அண்ணா தீபக் அண்ணா இதை ரிமூவ் பண்ணுங்கண்ணா இப்படிலாம் ஊக்காயே வராதேடா பாட்டத்தில் இப்படியாகி வருது பாட்டத்தில் ஊக்காய் வருது இல்லை இல்லை மாட்டோம் ஆனால் மோஸ்ட்லி மாட்டாது அது என் மீன் அது ஃபஸ்ட்டு ஃபுட்டு இப்போ வந்தவனா அங்கே தான் இறங்க முடியும் சரியான ஃபுட்டு நின்றுக்குது போல ஃபுல்லாக நின்னுங்குது போட்டு போடா மண்டியா தலைகீழாகத்தான் நல்லா தானே இருக்கும் டேய் உண்மையா நல்லா இருக்கும்